பாஜகவின் அலுவலகத்தை போல நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் உள்ளே நுழைந்ததும் இடதுபுறம் மிக பிரம்மாண்டமாக சாணக்கியனினுடைய உருவத்தை பொறித்திருக்கிறார்கள். கையில் தண்டம் ஏந்தி இன்னொரு விரலை கோபத்து ஆவேசத்தோடு நீட்டி இருக்கிற சாணக்கியன் ஏறக்குறைய 30 அடி உயரத்திற்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறார். சாணக்கியனுக்கும் ஜனநாயக சிந்தனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அரசியல் சாசன சட்டம் போற்றப்பட வேண்டிய இடத்தில் அர்த்த சாஸ்திரத்தை நினைவுபடுத்த வேண்டிய தேவை என்ன என்பது மிக முக்கியமான கேள்வி. பிரிட்டிஷாருக்கு எதிராக இந்திய மக்கள் நடத்திய வீரம் செறிந்த போராட்டத்தை காட்சிப்படுத்த வேண்டும். ஆனால் அப்படி காட்சிப்படுத்தினால் தங்களது துரோக வரலாறு நினைவுபடுத்தப்படும் என்ற அச்சத்தில் புராணங்களை காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். NCERT பாடப்புத்தகத்திலிருந்து ஜனநாயக கோட்பாடுகளை நீக்குவதும் பாராளுமன்றத்துக்குள் புராண காட்சிகளை வடிவமைப்பதும் அப்பட்டமான இந்துத்துவ நடவடிக்கை அரசியல் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அரசியல் சாசனத்தினுடைய நூல் வைக்கப்பட்டு அதை காட்சிப்படுத்துகிற ஒரு அரங்கம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அசலான அரசியல் சாசன புத்தகத்தினுடைய கோட்டோவியத்தை மரியாதைக்குரிய நந்தலால் போஷ் அவர்கள் வரைந்திருக்கிறார்கள். அதில் 22 ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது. அந்த 22 ஓவியங்களும் சுமார் 10,000 ஆண்டு கால இந்தியாவின் பண்பாட்டு வரலாற்றை நினைவுபடுத்துவோம், இந்தியாவின் பன்மைத்துவத்தை நினைவுபடுத்துவதும் இந்திய அரசியலின் பரிமாணத்தை நினைவுபடுத்துவதுமாக வரையப்பட்டிருக்கிற நந்தலால் போஸின் 22 ஓவியங்கள். அவற்றில் 16 ஓவியத்தை நாங்கள் காட்சிப்படுத்த மெருகூட்டி இருக்கிறோம் என்று சொல்லி 16 காட்சிகளை உருவாக்கியிருக்கிறார்கள். அரசியல் சாசன சட்டத்தை, அதன் மாண்பை, மதச்சார்பின்மை கோட்பாட்டை மதிக்கிற யாரும் இவற்றை சகித்து கொள்ள முடியாது. உண்மையை சொல்லப்போனால் ஜனநாயகத்தின் மீது பற்று இருக்கிற எல்லோரும் இந்த ஜனநாயக எதிர்ப்பு நடவடிக்கையின் மேல் மிகுந்த வேதனை அடைவார்கள். இது அரசியல் சாசன கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு செயல் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக வந்த காட்சிகளில் வெறும் சமஸ்கிருதமும் ஹிந்தி மொழி மட்டும்தான் இருக்கின்ற மாதிரி தமிழ் உள்ளிட்ட மற்ற மொழிகள் வந்து ஏதாவது இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கா, நீங்கள் பார்த்தீங்களா? அதாவது தமிழ் மட்டும் இல்லை, ஹிந்தியே எங்கேயும் இல்லை முழுக்க. அதாவது வரி வடிவம் தான் ஹிந்தி இருக்க வழியா, அது முழுக்க சமஸ்கிருதம். நான் எழுதப்பட்டிருக்கிற 3-4 பிரம்மாண்டமாக எழுதப்பேன், 50 அடி நீளத்துக்கு எழுதப்பட்டிருக்கு. நான் கூப்பிட்டு அந்த அதிகாரியில் கூப்பிட்டு ஹிந்தியில் என்ன, என்னுடைய உதவியாளருக்கு ஹிந்தி தெரியும், அதிகாரிகளுக்கு ஹிந்தி தெரியும், ஹிந்தியில் தான் அவங்க எல்லாம் பேசுகிறாங்க, இது என்னன்னு கேட்டால் அவங்க யாருக்குமே படிக்க தெரியல, இது எல்லாமே சமஸ்கிருதம்ன்றாங்க. எனவே வந்து ஹிந்தி அல்லது ஹிந்தியும் எடுக்கப்பட்டு இந்திய மொழிகள், 16 இந்திய மொழிகளும் அகற்றப்பட்டு முழுக்க சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்றமாக இந்த நாடாளுமன்றம் காட்சியளிக்கிறது. நான் மட்டும் இல்லை, அநேகமாக இதில் வந்து இன்னும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் யாரும் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள்ளே போகலை நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் உள்ளே போகிற பொழுது பெரும் அதிர்ச்சியும் கொந்தளிப்பையும் உருவாக்குற காட்சிகளாகத்தான் இவை அனைத்தும் இருக்கிறது. இவை அனைத்தும் இன்னும் சொல்லப்போனால் அரசியல் சாசனத்துக்கு எதிரான போராட்ட எதிரான வடிவங்களை அரசியல் சாசனத்தை காப்பாற்றுகிற இடத்தில் நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். இதற்கு எதிராக அரசியல் சாசனத்தை காக்கிற அனைவரும் நாடாளுமன்றத்தில் வெகுண்டெழுந்து தங்களது போராட்டத்தை நடத்துவார்கள் என்பதை தெரிவித்தது. சனாதனத்தை விளக்கும் காட்சியாகவும் சமஸ்கிருதத்தை போற்றும் காட்சியாகவும் தான் இருக்கிறது ஜனநாயகம், மதச்சார்பின்மை, தேச விடுதலை போராட்டம் ஆகியவற்றினுடைய எந்த அடையாளங்களும் அதற்குள் இல்லை.